வாழ்க்கையில் நடக்கிற சில ட்விஸ்ட்டை நாம் எதிர்பார்க்காதது மாதிரியே யுத்த காலத்தில் என்ன ட்விஸ்ட் நடக்கும் அப்படிங்கிறத யாராலையுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியலை. திடீர்னு பார்த்தா யூகே உள்ளே சிக்கிட்டாங்க. எதுக்காக? யூகேனுடைய ஒரு எக்ஸ் ஆர்மி பர்சன் உக்ரைனுக்காக களத்தில் இறங்கி கர்ஸ்க் பகுதிக்குள்ளே வந்து ரஷ்யாவினுடைய இராணுவ வீரர்களால் பிடிக்கப்பட்டு விட்டார். இன்றைக்கி பதறிட்டு இருக்காங்க யூகே, ஃப்ரான்ஸ் போன்ற நாடுகள். இதற்கு நடுவில் அமெரிக்கா கொடுத்த அந்த உத்தரவு ஜோ பைடன் அவர்கள் நினைச்சது மாதிரியே ரஷ்யாவுக்கு எதிராக மிகப்பெரிய தாக்குதலை இப்போ உக்ரைன் செஞ்சிட்டு இருக்காங்க. ஒரே நாளில் 6-8 ஏடிஏ சிஎம்எஸ் ரஷ்யாவை நோக்கி பாய்ந்து செல்லுது. S-400 தாக்கி அழிக்கப்பட்டிருக்கிறது. முதல் முறையாக ஒரு லாங் ரேஞ்ச் வெப்பனை வச்சு ரஷ்யாவினுடைய ஏர்பேஸை அட்டாக் பண்ணியிருக்காங்க உக்ரைன். இதெல்லாமே ஒரு யுத்த காலமாக பார்க்கிறோமா இல்லை யுத்த காலத்தினுடைய அடுத்த ஃபேஸாக பார்க்கிறோமா அப்படிங்கிறத உலக நாடுகள் சீக்கிரமாகவே உணர்வார்கள். என்ன அப்டேட் நடந்திருக்கு, அதை எதெல்லாம் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டுமோ அதெல்லாம் இங்கே பார்க்க போகிறோம். எல்லாத்தையும் பார்த்துடலாமா டிபி ட்ரூப்ஸ்? உக்ரைனுடைய ட்ரூப்ஸ் எப்படி டிபி ட்ரூப்ஸ் இருக்கோ அதே மாதிரி உக்ரைனுக்கு ஒரு ட்ரூப்ஸ் இருக்கும்ல. உக்ரைனுடைய ட்ரூப்ஸ் என்ன செய்கிறாங்கன்னா, கர்ஸ்க் ரீஜனில் ஒரு S-400 இருக்கிறத ரொம்ப நாளாக நோட்டம் போடுறாங்க. ஏன்னா அந்த கர்ஸ்க் ரீஜனில் இருக்கக்கூடிய S-400 ஆன்டிமிசைல் சிஸ்டம் அப்படிங்கிறது ஒரு கட்டத்துக்கு மேலே எந்த விதமான ஆக்டிவிட்டியும் இல்லாமல் இருக்குது. ஸோ அங்கே வரக்கூடிய ரஷ்ய இராணுவ வீரர்கள் அதை என்ன செஞ்சிட்ருக்காங்க, அதில் என்ன மாதிரியான ரிப்பேர் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே உக்ரைன் இராணுவ வீரர்கள் கவனிக்கிறாங்க. பட் இதை நேரடியாக அங்கேருந்து இருக்கக்கூடிய இல்லாட்டி கர்ஸ்க் ரீஜனில் இருக்கக்கூடிய உக்ரைன் இராணுவ வீரர்களால் அதை வந்து அழிக்க முடியாது. அப்படின்னா லாங் ரேஞ்ச் மிசைலை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி உக்ரைனுடைய இராணுவம் ஒரு முடிவுக்கு வருது. அந்த முடிவு சரியாக இருக்கணும். அந்த முடிவில் S-400 ஒட்டுமொத்தமாக அழிக்கப்பட வேண்டும். ரொம்ப முக்கியமான ஒரு ஆப்ரேஷனை நேற்று உக்ரைனுடைய இராணுவம் செஞ்சுருக்காங்க. கொஞ்சம் திக் நிமிடங்கள் தான், ஆனாலுமே உக்ரைன் ஏடிஏ சிஎம்எஸ்ஸை அவங்களுடைய பார்டர் ஏரியாவிலேருந்து கர்ஸ்க்கு பக்கமாக அனுப்பியிருக்கு. அப்படி அனுப்பின ஏடிஏ சிஎம்எஸ் எக்ஸாக்டாக எந்த லொக்கேஷனில் இந்த ரிப்பேரிங் வேலை நடந்துட்டு இருந்துச்சு அப்படியோ அந்த இடத்துல வந்து விழுந்திருக்கு. S-400 ஆன்டிமிசைல் சிஸ்டம் ஒட்டுமொத்தமாக அழிக்கப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்கிற ஒரு செய்தியை உக்ரைனுடைய இராணுவம் வெளியில் விடுறாங்க. உலக நாடுகள் நம்ப மறுக்கும்போது உக்ரைனுடைய இராணுவம் அடுத்த ட்விஸ்ட்டை இறக்குறாங்க. ஃபோட்டோ எவிடன்ஸ், S-400 ஆன்டிமிசைல் சிஸ்டம் தான் ஏடிஏ சிஎம்எஸ் அழிச்சிருக்கு. ஒட்டு மொத்தமாக உருகுலைந்திருக்கிறது S-400 சிஸ்டம். இதை பார்க்கக்கூடிய ரஷ்யாவுக்கு கண்டிப்பாக கோபம் வரும். ஆனால் அதை விட அதிகமான கோபம் வருவதற்கான இன்னொரு காரணம் இருக்குது. அதில் 7-9 ரஷ்ய முக்கியமான வீரர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான். ஒரு கமாண்டர் ஆஃபீஸர், அது இல்லாமல் ரேடார் ஸ்டேஷனை கவர்ன் பண்ணிகிட்டு இருந்தவங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய இழப்பை உக்ரைன் கர்ஸ்க் பகுதியில் இன்றைக்கி ரஷ்யாவுக்கு கொடுத்துருக்காங்க. அப்போது ஒரு ஏடிஏ சிஎம்எஸ் வழியாக ரஷ்யாவுக்கு எதிராக மிக முக்கியமான தாக்குதலாக இந்த தாக்குதலை பார்க்கலாம். என்னென்ன அழிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு 92N6E ரேடார் ஸ்டேஷன், 2 செல்ஃப் ப்ரொபல்டு லான்ச்சர்ஸ் ஆஃப் S-400 காம்ப்ளெக்ஸ், அது இல்லாமல் அடிஷ்னல் சிஸ்டம், அந்த சிஸ்டத்தை மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்த இராணுவ வீரர்கள். இத்தனை நபர்களை ஏடிஏ சிஎம்எஸ் மிசைல் வழியாக உக்ரைன் அடித்திருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி கண்டிப்பாக ரஷ்யா உக்ரைன் போரில் ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி. ஒரு 100 முக்கியமான ஒரு தாக்குதல் அப்படின்னு சொல்லி பார்த்தா அதில் ஒரு தாக்குதல் இதுவாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. 8 ஏடிஏ சிஎம்எஸ் எங்களுக்கு எதிராக இன்றைக்கி அனுப்பப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி ரஷ்யாவும் இதை உறுதிப்படுத்தினாங்க. கிட்டத்தட்ட 6 JDAM அப்படிங்கிற பாம்பு அமெரிக்காவினுடைய தயாரிப்பான அந்த குண்டுகள் வீசப்பட்டது அப்படின்னு சொன்னாங்க. 45 ஏர்கிராஃப்ட் மாடல் ட்ரோன்ஸ் அப்படிங்கிறது எங்களுக்கு எதிராக அனுப்பப்பட்டது அப்படின்னு சொல்லி ரஷ்யா சொன்னாங்க. டோட்டலாக 70 ட்ரோன்ஸ் இன்றைக்கி ஒரே நாளில் ரஷ்ய இராணுவ வீரர்களால் அழிக்கப்பட்டது அப்படிங்கிற தகவலும் வெளியானது. அப்போ இவ்வளோ பெரிய ஹியூஜ் அட்டாக் தான் இன்றைக்கி நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிற இந்த செய்தியை சாதாரணமாக நம்மளால் கடந்து போக முடியாது. இதெல்லாமே இந்த யுத்தம் எஸ்கலேட் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறதுனுடைய மிக முக்கியமான ப்ரூஃப். யூகேனுடைய இராணுவ வீரர் உள்ளே வந்திருக்கார் அப்படிங்கிறதும், அவங்க ரஷ்யாவுக்கு எதிராக போராடிருக்காங்க அப்படின்னு சொல்கிறதும், அவங்களை பிடிச்சு வச்சிருக்கக்கூடிய ரஷ்யா அவரை போர் குற்றவாளியாக அறிவித்திருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தியும் வெளியாகி இருக்கிறது. ஸோ ரஷ்யாவினுடைய ஒரு மிலிட்ரி பேஸை ஏடிஎஸ்எம்எஸ் வச்சு அடிச்சிருக்காங்க அப்படிங்கிற செய்தியை டிபி ட்ரூப்ஸ் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது கண்டிப்பாக ரஷ்யாவை கோபப்படுத்துமா இல்லையா? அடுத்ததாக இந்த லாங் ரேஞ்ச் வெப்பன் ஸ்கேல்ப் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி ஃப்ரான்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸ்டாம் ஷேடோ இதில் கேம் விளையாட போகுது அப்படிங்கிறது நம்ம பார்க்க வேண்டும். இதெல்லாமே தாக்குப்பிடிப்பதற்கு கண்டிப்பாக ரஷ்யாவுக்கு SU-34 ரக விமானங்கள் இன்னும் அதிகமாக வேணும். SU-34
அடுத்த பேட்ச் அறிவிச்சிருக்காங்க ரோஸ்டெக் நிறுவனம். நாங்கள் மறுபடியும் SU-34 ரக விமானத்தை ரஷ்யாவினுடைய இராணுவ வீரர்களுக்கு கொடுக்க போகிறோம். ரஷ்யாவினுடைய விமானப்படையில் SU-34 இன்னும் கொஞ்சம் வரப்போகுது அப்படிங்கிற அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. களம் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா இந்த 2 மாதங்கள் ரொம்ப கடுமையான யுத்தம் இருக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அந்த யுத்தத்தினுடைய அந்த போக்கை தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. இவ்வளோதானா அப்படின்னு சொல்லி பார்த்தா இல்லை, அகெயின் நேட்டோ எக்ஸ்பான்ஷன் நடக்க வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த முறை சாதாரண நாடுல அந்த குட்டி நாடு சைப்ரஸ் இருக்கு பார்த்தீங்களா, சைப்ரஸ் சொல்லியிருக்காங்க நாங்கள் நேட்டோ கூட இணைவதற்கு தயாராகி வருகிறோம், எங்களுக்கு ரஷ்யாவை பார்த்தா பயமாக இருக்கு, எங்களையும் சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிற ஒரு அப்ளிகேஷனை கொண்டு போட்டிருக்காங்க. சைப்ரஸ் நேட்டோக்குள்ளே இணைய போகுது அப்படின்னு சொன்னாலே வேற விதமான அங்கே அந்த என்டையர் ஏரியாவை நினச்சி கூட பார்க்க முடியலை. ஒரு குட்டி தேசமாக இருந்து அது நேட்டோக்குள்ளே இணைவதால் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்த்தா குட்டி குட்டி புள்ளிகள் வைத்து தான் ரஷ்யா இவ்வளோ நாள் அவங்களுடைய காய்நகரத்தில் செஞ்சுட்டு இருந்தாங்க. அதில் ஒவ்வொரு புள்ளியாக மறைந்து கொண்டு இருக்கிறது. நேராக எடுத்து பாருங்கள் ஃபின்லாண்ட், ஸ்வீடன் எப்படி இருந்தாங்க, நாங்கள் நடுநிலைமையாக இருப்போம், எந்த பக்கமும் சாய மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த அணிசேரா கொள்கையில் இருந்த நாடுகள் திடீர்னு பார்த்தா நேட்டோக்களை இணைந்து அடுத்ததாக அமெரிக்காவினுடைய அதிபர் யார் வந்தாலும் சரி அவங்களுக்கு பின்னாடி நாங்கள் செல்வோம், நேட்டோவினுடைய விமானங்களை பாதுகாப்பதற்காக எங்களுடைய விமானப்படையை ஏவுவோம், உக்ரைனுக்கு தேவையான உதவிகளை செய்வோம் அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக ரஷ்யாவுக்கு எதிராக அவங்களுடைய காய்நகரத்தில் செஞ்சிட்ருக்காங்க. சரிப்பா, சைப்ரஸு, யூகே, அடுத்ததாக வந்திருக்கக்கூடிய S-400 இதெல்லாம் பார்த்தாச்சு. லித்துவேனியா, பால்டிக் நாடுகள் என்ன செஞ்சிட்ருக்காங்க அப்படின்னு பார்த்தா பால்டிக் நாடுகள் தான் அடுத்த பயத்தில் இருக்காங்க. அதனாலேயோ என்னவோ பால்டிக் நாடுகளுடைய உதவி உக்ரைனுக்கு ரொம்ப ஹெவியாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி பால்டிக் நாடுகள் உக்ரைனுக்கு உதவுனாதான் நாளைக்கு பால்டிக் நாடுகளுக்கு உதவுறதுக்கு வேறு சில நாடுகள் வருவாங்க. லித்துவேனியா என்ன சொல்லியிருக்காங்க, உக்ரைனுடைய ஜெனரேட்டர்ஸ், அம்யூனேஷன்ஸ், அதே மாதிரி M113 பார்ட்ஸ் அப்படிங்கிறது எல்லாமே நாங்கள் என்ன செய்ய போகிறோம், உக்ரைனுக்கு அனுப்பி வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி அம்யூனேஷன்ஸ்லேருந்து எல்லாமே கொடுப்பதற்கான முயற்சிகளை ஈடுபட்டு அனுப்பி விட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உக்ரைன் ஒரு ட்ரோனை கண்டுபிடிச்சிட்டோம், ஒரு ட்ரோனையும் ஒரு மிசைலையும் கம்பைன் பண்ணி ஒரு முக்கியமான ஒரு வெப்பனை நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த செய்தியை நாமும் வெளியிட்டிருந்தோம். பாலின்ஷியா அப்படிங்கிற அந்த ப்ராஜெக்ட் தான். அந்த பாலின்ஷியா அப்படிங்கிற ப்ராஜெக்ட்டுக்கு ஃபண்ட் ஷார்ட்டேஜ் இருந்துச்சுன்னா அதை பற்றி நீ கவலைப்படவே வேண்டாம் உக்ரைன், நான் உனக்காக ஃபண்டை ரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி லித்துவேனியா சொல்லியிருக்காங்க. ஸோ பாலின்ஷியா ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான ப்ராஜெக்ட் உக்ரைனை பொறுத்த வரைக்கும். ஏன்னா உக்ரைன் அவங்களுடைய செல்ஃப் சஃபிஷியன்சி அப்படிங்கிற மேட்டரை ரொம்ப பெரிய அளவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டுருக்காங்க. லாங் ரேஞ்ச் மிசைல், லாங் ரேஞ்ச் ட்ரோன் அப்படிங்கிறதுக்கு உக்ரைன் ஆல்ரெடி அவங்களுடைய பிளான்டேஷன் எல்லாமே ஆன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு பல நாடுகள் உதவி செஞ்சாலும் போதுமான அளவுக்கு இப்போது ஃபண்ட் அப்படிங்கிறத ரீரூட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதில் பால்டிக் நாடுகளுடைய ஃபண்ட் ரொம்ப ஹியூஜான ஒரு பிளேயை விளையாண்டுட்டுரு. ஸோ ஓவராலாக ரஷ்யா உக்ரைன் போரில் உக்ரைனுக்கு ஆதரவான நிலைப்பாடுடன் இருக்கக்கூடிய நாடுகள் செய்யக்கூடிய உதவியால் உக்ரைன் செய்யக்கூடிய தாக்குதல் அதிகமாகிருக்கு. ATACMS அதனுடைய அட்டாக்கை நடத்தியிருக்கு. ஸ்டாம் ஷேடோ, ஸ்கேல்ப் போன்ற மிசைல்ஸ் அடுத்தடுத்ததாக ரஷ்யாவுக்கு எதிராக பாய்வதற்கான வாய்ப்புகள் அமைந்திருக்கின்றன. இதில் இன்னொரு விசித்திரமான செய்தி வெளியாக இருக்கிறது. ரஷ்யா எங்கே வச்சு அவங்களுடைய ஆயில் ஸ்வாப்பை நடத்துகிறாங்க, மேஜிக்கல் ஆயில் ஸ்வாப் ஸ்பாட் அப்படிங்கிறத நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோன்னு சொல்லியிருக்காங்க. ரஷ்யாவினுடைய எக்கனாமி இதனால் பாதிப்படையும். ஏன்னா ரஷ்யா என்ன செய்வாங்கன்னா அவங்களுடைய ஆயில், அவங்களுடைய கச்சா எண்ணெய் இன்னொரு நாட்டுக்கு கொண்டு போகிறதுக்கு நடுக்கடலில் வச்சு கண்டெய்னரை ஸ்வாப் பண்ணுவாங்க. இது ரஷ்யாவிலேருந்து வந்த ஆயில் தான் அப்படிங்கிறது கண்டுபிடிக்காமல் இருப்பதற்கு தான் இந்த ஸ்வாப்பிங் எல்லாமே நடக்கும். ஆனால் இந்த ஸ்வாப்பிங் எங்கே வச்சு நடக்குது அப்படிங்கிறது இவ்வளோ நாள் ரொம்ப சீக்ரெட்டாக இருந்துச்சு. திடீர்னு பார்த்தா இன்றைக்கி மேற்குலக நாடுகள் ஒரு ஸ்பாட்டை சொல்லிவிட்டு அந்த ஸ்பாட்டில் வச்சு ஸ்வாப்பிங் நடந்துட்டுருக்கு அப்படிங்கிற தகவலை வெளியில் விட்டுருக்காங்க. இதை விட இன்னொரு முக்கியமான செய்தி இருக்குது. வடகொரியா அவங்களுடைய ஏவுகணையில் எந்தெந்த பார்ட்ஸை வச்சுருக்காங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன், ஒவ்வொரு பார்ட்டையும் கலட்டி ஆராய்ந்து வருகிறார்கள். வடகொரியாவினுடைய பலிஸ்டிக்ஸ் மிசைலில் என்னென்ன உதிரி பாகங்கள் இருக்குது, அது எங்கேருந்து வந்திருக்கு அப்படிங்கிறத ரிவர்ஸ் இன்ஜினியரிங் செஞ்சிட்ருக்காங்க. ஒரு மேஜிக் வெப்பனை யூஸ் பண்ணியிருந்தாங்க, அது ICBM அப்படிலாம் சொல்லியிருந்தாங்கல்ல, அதனுடைய எச்சம் டெப்ரி அப்படிங்கிறது கிடச்சிருக்கு. அந்த டெப்ரியை இப்போது உக்ரைன் ஆராய்ந்து வருகிறது. அடுத்தடுத்த பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. வடகொரியாவினுடைய வெப்பன் என்ன உண்மைகளை சொல்கிறது அப்படிங்கிறத இன்னொரு பதிவில் பார்த்துடலாம். அப்போ இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, இதை நீங்கள் முன்னாடி கேள்விப்பட்டீங்களா, இல்லை இப்போ கேள்விப்படுறீங்கன்னா அதுக்கு ஒரு லைக் கொடுத்தலாம், ஒரு கமெண்ட் பண்ணலாம், கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிகிட்ருக்கோம், டெய்லி அப்டேட்டுக்காக காத்திருங்கள். நல்லதை பகிர்ந்து டிபி ட்ரூப்ஸ் நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.